அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டாரு, எப்பவுமே நம்முடைய கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சோதனை போடுவாரு, சைக்கிள் ஓட்டுவாரு, எனக்கு அதெல்லாம் கூட நான் பொறுத்துருவேன். இந்த சைக்கிள் ஓட்டுனது இல்லைங்களா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சோதனை போடுறது, பஸ்ல ஏறி போய் இலவச பேருந்து பயணத்திட்டம் எப்படி இருக்குதுன்னு கேட்கறது, இதெல்லாம் கூட பொறுத்துருவேன். இந்த ஃபிட் இந்தியான்னு சொல்லி இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டுவதற்காக அவர் உடற்பயிற்சி பண்ணாரு பாருங்க, அது யாரா தயவுச்சு போய் பாருங்க. ஏங்க என்ன ஓரளவுக்கு அவன் நிக்க வச்சா ரைட்டு ஓகே இல்லையா, அவன் ஏதோ கோட் எல்லாம் தச்சு கொடுத்தான் ஓகே, அதெல்லாம் போட்டுக்குங்க. பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு, நீங்க அதை பின்பற்றினீங்க. நீங்க உள்ளூர் பாப்பான்னு சொன்னா கேட்க மாட்டீங்க, பீகார் பாப்பான்னு சொன்னா கேட்பீங்க இல்லையா, அதெல்லாம் ஓகே. அது இன்னும் அவன் 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 வேணும்னு இந்த ஸ்டாலின் மானத்துக்கு எடுக்கணும்னு பண்ணிருக்கான் போல இருக்கு. நீ போய் என்ன ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதப்பா திமுக காரத்துக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் பார்த்துட்டாங்க, ஸ்டாலின் எப்படி எக்ஸசைஸ் பண்றாரு. சரி, அவருக்காவது ஒரு பில்டப் கொடுக்கற ஊடு, அவர் மகன் சேப்பாக்கம் செக்குவாராங்கிற அவன், ஆரூர் சோழனின் வாரிசேங்கிறான், சட்டசபையிலே பேசுறாங்க, சட்டசபையில ஒண்ணுமே இல்ல. எவன் எந்த கட்சிக்கார எதிர்த்தார், துரைமுருகனுக்கெல்லாம் இந்த துரைமுருகம் ஆயில சும்மா இருக்காது. இப்ப எங்க எங்க கட்சியில் இருக்கிறாங்க, சரஸ்வதி அம்மா வாயை அடைக்க முடியுமா, முடியாது புரியுதுங்களா. இந்த துரைமுருகன் அந்த மாதிரி தான் வாயெல்லாம் ஒண்ணும் அவன் டக்குன்னு பக்கம் சேராதுன்றாரு துரைமுருகன், புரியுதுங்களா, போராடுவார். வேணும்னே பண்ணிருக்கீங்க. இந்த தமிழ்நாட்டுல அண்ணாத்துறையினால முடியலீங்க, அண்ணாத்துறை வந்து ரொம்ப கிளப்பி விட்டாரு, அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு. ஆனா அண்ணாவின் கனவை நனவாக்கிய ஒரே தலைவன் யார் தெரியுமா, அண்ணா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். ஸ்டாலின் அவர் முதலமைச்சராக பொறுப்படுத்திக் கொள்கிறார், தமிழ்நாடே சுடுகாடா மாறிடுச்சு, திராவிட நாடு அடையில. தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் போனோம், எங்க பார்த்தாலும் போனோம், தமிழ்நாட்டுல சுடுகாட்டுல இடம் இல்ல, பெரிய பத்திரில பணத்தை அடிக்க வைக்கிறதுக்கு வழி இல்ல, கொரோனா நோய் வந்து இந்த மக்களை கொண்டு குவிக்கிறது. அப்ப வந்து அவர் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. அடே பரவாயில்ல, எனக்கு என்னன்னா இந்த திமுக காரனாலே பொய், அண்ட புழுகு ஆகாச புழுகு, அதை விட மிகப்பெரிய புழுகு அண்ணாத்துறையினுடைய புழுகு, இல்லாத திராவிட நாட்டை இருக்கிற மாதிரி காட்டி இந்த நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. அண்டால் சொன்னாரு அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு. அவனுங்க வந்து திராவிட நாடு அடையில, சுடுகாடு அடைஞ்சார்கள். ஆட்சி இல்லாதப்பவே சுடுகாடு வாங்கிட்டான் மெரினால. இந்த உலகத்திலேயே நீங்க நல்லா சொல்லுங்க, சுடுகாட்டுக்காக போராட்டம் பண்ணுவேன் இருக்கான உலகத்துல, அது இந்த பிஜேபி ஏமாத்து வேலைதான். ஏங்க கருணாநிதி இறந்து போயிட்டாரு, அவருக்கு இல்லாத இடமா மெரினாவிலே தான் புதைக்கணும்தான். ஏன் இந்த நீதிபதி நீதித்துறை இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியிலே அவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் தான் அது. அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு செக் வச்சாரு, நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, எங்க அம்மாவு புதைக்கிறதுக்கு நீ வந்து கேஸ் போட்டிருக்க, அதை வாபஸ் வாங்கினாத்தான் நான் இடம் கொடுப்பேன். எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா இல்லையா, என்னடா அர்ஜுன் சம்பத் இதெல்லாம் பேசுறாரு நினைச்சாரு. உண்மை நான் தப்பா பேசுனா சொல்லுங்க, நான் திருப்பிக்கிறேன். இரவோடு இரவாக எந்த நாட்டிலையாவது ஜட்ஜி எந்திரிச்சு தீர்ப்பு கொடுத்துருக்கிறானா, அஞ்சு பேர் கேஸ் போட்டுருக்கா, அஞ்சு பேர் கையெழுத்து இவனே போட்டு அவர் டிராபிக் ஜாம்சாமி நான் கையெழுத்து போடுறேன் போடுறேங்கிறாரு. மெரினால இடம் குடிச்சாங்க, குடிச்சானா இல்லையா, சுடுகாடு அடைஞ்சாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனை அடைந்தால் திராவிட நாடு, திராவிட நாடு அடைய முடியல, அதனாலதான் திராவிட மாடல்ங்கிறான், திராவிட மாடல்ங்கிறான். சுடுகாடு அடைஞ்சாங்க, தமிழ்நாட்டை சுடுகாடா மாத்தினாங்க. இதே முதல் அலை, கொரோனா அலை முதல் அலை வந்த பொழுது என் தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் இங்கே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் அந்த கொரோனாவை முறியடித்தார்களா இல்லையா. உலகத்திலேயே மனித உயிர்கள் அதிகமாக பலியாகாமல் உலகத்திலேயே வெகு வேகமாக மருந்துகளை கண்டுபிடித்து அந்த முதல் அலை எப்படி சமாளித்தான், எல்லா மந்திரி எப்படி வேலை செஞ்சான், மந்திரி விஜயபாஸ்கர் எப்படி வேலை செஞ்சார், ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் எப்படி பம்பரமாக சோழ்ந்து பணியாற்றினார்கள், முதல் அலையில எப்படி மக்களை காப்பாத்தினாங்க. ஆனா இந்த சுப்பிரமணியன் நம்ம ஆளு, நம்ம காலி சுப்பிரமணியன் நினைச்சாருங்க, சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் அவர் புதுசு பாவம், அவங்க வேலை செஞ்சாங்க, வேலை செய்யல நான் சொல்லல. ஆனா வந்த உடனே அவங்களுக்கு மத்திய அரசு எதிர்ப்பு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எப்படியாவது பழகி தூக்கி மோடி மேல போட்டுறோம். இரண்டாவது அலையை நீங்கள் தோற்றீர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தோற்றது, இதுதான் உண்மை. கொரோனா முடிஞ்ச உடனே வெள்ள மழை வெள்ளம் வந்துச்சு, ஜெயலலிதா அம்மா செத்து போயிட்டாங்க, மழை வெள்ள பிரச்சனை வந்தது. ஐயா எடப்பாடி முதலமைச்சர், ஓபிஎஸ் முதலமைச்சரா இருந்தாரு, அவங்க எல்லாம் மழை வெள்ள நிவாரண பணிகளை எப்படி பண்ணாங்க, எப்படி வேலை செஞ்சாங்க, நீங்க எப்படி வேலை செஞ்ச சொல்லுங்க.
ஒரு மலைக்கு தாங்கலடா சென்னை, ஒரு மலைக்கு தாங்கிட்டா சென்னை. அது விட்டு அடுத்ததுக்கு வாங்க, நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டு அடுத்த விஷயம் என்ன. ஒவ்வொரு இடத்துலையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, இந்த மீடியா ஊடகம் யூடியூப் வச்சிருக்கிறான், கலாட்டா பூரா சரஸ்வதி அம்மா கிட்ட சண்டைக்கு வந்துட்டே இருப்பான் இல்லைங்களா. என்னமோ யூடியூப் வச்சிருக்கான், இந்த யூடியூப் காரர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துறான். அதே மாதிரி எல்லா டிவி டிவி காரங்கள ஓனர் வந்து பாரிவேந்தர் பச்சமுத்தா இருப்பாரு, ஆனா அதுல இருக்கிற நிருபர் திமுக காரனா இருப்பான். ஓனர்ல பச்சமுத்து பச்சமுத்து என்னங்கிறார், மோடி தான் கடவுள்ங்கிறாரு. அவர் திமுக சங்கத்துல இருந்து ஜெயிச்சிருக்கிறாரு, பச்சமுத்து எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாரு பாரிவேந்தர். அவர் என்னங்கிறார்னா, நரேந்திர மோடி கடவுளால அமர்த்த அனுப்பப்பட்டவரையா என்ன தெரியல. திடீர்னு இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் மோடி புகழ ஆரம்பிச்சுட்டான். இளையராஜா சொன்னாரு பாத்தீங்களா, அம்பேத்கர் மோடி ஒண்ணு அப்படிங்காரு. அம்பேத்கர் மோடி ஒண்ணுங்கிறது உலகறிந்த விஷயம், அதை இளையராஜா சொல்லிட்டாருன்னு வைத்தறிச்சிருந்தவர்களுக்கெல்லாம் என்ன. இளையராஜாவை ஜாதி சொல்லி திட்டான், நம்மளால வாய்ப்பளிப்பு இளங்கோவன், இந்த திருமாவளவன் இல்லைங்களா, என்னெல்லாம் திட்டுறாங்க இளையராஜா தான். இளையராஜா வேண்டாம் திட்டுறீங்க, உண்மைத்தான சொன்னாரு. அப்புறம் பாக்கியராஜ் வரிசையை சொல்லிட்டே இருக்கான், டிஆர் டி ராஜேந்திர எல்லாம் இப்ப மோடி புகழ் பாட ஆரம்பிச்சான். என்ன லஞ்சம் ஊழல் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நம்ம போலீஸ்காரர் விட மாட்டேங்கிறாரு, அண்ணாமலை வந்து நின்றுக்கிறாரு. திருவாரூர் தெருவுக்கு கருணாநிதி பேர் வைக்கக்கூடாது, கருணாநிதி பிறந்த ஊர்ரா திருவாரூர். கருணாநிதியை கடைசியா எம்எல்ஏ ஆக்கி சட்டமன்ற உறுப்பினராக்கி திமுகவின் கோட்டை திருவாரூர். அதை வந்து அண்ணாமலை வந்து என்ன பண்ணார் தெரியுமா, திருவாரூர் திமுகவின் கோட்டை அல்ல, எங்கள் ஆரூரன் தியாகேசன் அவனுடைய கோட்டை இது, மனுநீதி சோழன் ஆண்ட பூமி. அங்கே மக்கள் திறந்து வந்தா பாருங்க, கருணாநிதி பண்ணிட்டாங்க முடியல. நேற்று ஸ்டாலின் கூப்பி நிறுத்தி வச்சுட்டாரு, வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாருங்க. இந்த பல்லக்கு தூக்கில் எப்படி பின்வாங்கினாங்களோ பல்லக்கு விஷயத்திலேயே அப்படித்தான் எல்லாம் போய் சொல்லிட்டான். உடனே இந்த வைத்தறிச்சிருக்காரு பூரா ஒன்றும் தாக்க முடியல. மு க ஸ்டாலின் அவர்களே, ரொம்ப நேரம் இது வந்து ஒரு நல்ல பெரிய கூட்டமா நம்ம தம்பி அருள் பேசினாரு பாத்தீங்களா, யதார்த்தமா எப்படி சொல்லுங்க. அவங்க வந்து ஈரோட்டில் ஒரு பெரிய மாநாடு நடத்த போறாங்க புரியுதுங்களா, அந்த இடத்துல நான் எனக்கு நேரம் கொடுங்க. எல்லாம் பூரா பேச்சாளர் எங்க சரஸ்வதி அம்மா, ஒரு பொன்னுசாமி, இத்தனை பேர் பேசி நான் பேசுறதுக்கு எப்பவுமே நேரம் கிடைக்கிறது இல்லை. மாநிலத்துக்கு வேற கோபம், என்ன தலைவரே நீங்க ஒன்றும் 8 மணிக்குள்ள முடியுங்க, அங்க வேற வரவேற்பு இருக்குது. பூபால் எல்லாம் வந்து கடுங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க இந்த கூட்டத்தை. அதில் குறிப்பாக நம்ம தெரியாது, ஏய் நாங்கெல்லாம் இந்து முன்னணியா, எங்கட போய் இந்து முன்னணி அது என்ன. கோபாலஜி உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும், நான் கேட்கிறேன், நாங்க இந்து முன்னணி, நாங்க இந்து மக்கள் கட்சி, இது எங்க அமைப்பு புரியுதுங்களா. அதனால அந்த தம்பி எல்லாம் வந்து நல்ல அற்புதமா நிறைய இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் பார்த்தேன் நான், நல்லா சுறுசுறுப்பா இருக்கீங்க. உங்களை எல்லாம் திசைப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க, தசத்திருப்பதற்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் பலியாகாதீங்க. அப்புறம் நிறைய பேர் இந்த போலீஸார் கொடிய தூடலன்னு நீங்க வருத்தப்பட்டீங்க, அதெல்லாம் நம்ம முருகேசி பார்த்துக்கோ, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவங்கெல்லாம் நம்ம நண்பர்கள்ங்க, காவல்துறையினர் நம்முடைய நண்பர்கள், அவங்களும் பல கட்சிக்காரங்க பல பேர். இப்ப நான் எனக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சவால் விட்டதை பார்த்தா ஏதோ நமக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னங்க, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் திமுக ஆட்சி ஒன்றும் நாம எப்பேற்பட, நான் வந்து அந்த காலத்திலேயே கருணாநிதி ஆட்சியில கருணாநிதியினுடைய ஆட்சியில பூலோக வைகுண்டமாகிய நம்முடைய ஸ்ரீரங்கத்திலே அவர்கள் ஈவேராசிரியை வைத்த பொழுது கருணாநிதி சொல்றாரு, நான் 2 நாளா தூங்கல, இது ஈவேரா ஆட்சி, என் ஆட்சியிலேயே ஈவேராசிரியர் காணாமல் போயிடுச்சு, உடச்சு போட்டாங்களேன்னு வருத்தப்பட்டாரு. நாங்களே இந்த மாதிரி நீங்க ஒண்ணும் திமுக காரணம் எல்லாம் அட்டை கட்டிங்க, அண்ணாமலை ஒரு போராட்டம் நடத்தினவரையே பேர் வைக்கிற முடிவை கைவிட்டான் என்னங்க. அதே ஒன்றும் திமுக காரன் அப்படி இப்படி அதெல்லாம் சும்மா வாய்ஸ் விடாதுங்க, நாளைக்கு அவன் நம்ம கூடவே வந்தாலும் வந்துடுவான் புரியுதுங்களா. கோபாலஜி சொல்லுவார்ல, ஏப்பா நம்ம இந்து ஓட்டு வங்கி மட்டும் உருவாயிருச்சுன்னா, எங்க ஐயா தானலிங்க நல்லா சொல்லுவார், இந்து ஓட்டு வங்கி அது மட்டும் உருவாயிருச்சுன்னா கருணாநிதி கிருபானந்த வாரியாரை விட மிகப்பெரிய அளவில் இந்து சமய சொற்பொழிவு வருவாருங்க புரியுதுங்களா. அது மாதிரி இந்து ஓட்டு வங்கி இந்து மக்கள் கட்சி வலிமையாயிருச்சுன்னா, இது வலிமையாயிருச்சுன்னா இந்த நாட்டுல மாற்றம் தானா வரும். ஒரு கோடி இந்துக்கள் இருக்கிறாங்க, திமுக இருக்கிறவங்க இந்துக்கள் தானே, யார் இல்லைன்னு சொன்னா
ஆனா எல்லாம் என்ன ரொம்ப வருத்தப்பட்டாரு, எல்லாருமே இந்துக்களை திட்டினாங்க. இந்த இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இந்துக்களுக்கு சூடு இல்லை, சொரணம் இல்லை, இவன் வந்து அத்திவரதற்கு கோடிக்கணக்கில் போயிருப்பாரு. அந்த அத்திவரதர் போன கூட்டம் கொஞ்சம் இந்த கூட்டம் இல்லை இல்லையா? இப்ப எந்த விழா நடத்தினாலும் கோயில்ல எப்படி கூட்டம் போடுது தெரியுமே? ஆனா அவங்க எல்லாம் திமுக காரனா அதிமுக காரனா இருக்கிறான். அவனை எல்லாம் இந்துவா மாத்தணும், அவனை எல்லாம் என்னவா மாத்தணும், இந்துவா மாத்தணும். அதற்கான முயற்சியிலே இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து ஈடுபடும், தொடர்ந்து இந்து மக்கள் கட்சி களத்தில் இருக்கும். நேரம் வந்து நாங்கள் இங்கே அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் வேறு இருக்குது. இந்த குன்னப்பூர் பகுதி ஒரு நல்ல பகுதி. இங்கே ஏற்கனவே நான் நிறைய சங்கத்தில் இருந்த போதும் சரி, அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் முழுநேர ஊழியராக பணியாற்றிய பொழுதும் சரி, இங்கே இடங்காந்தியை வச்சு நாங்கள் கூட்டம் நடத்தியிருக்கிறோம். இந்த இடத்துல இந்த தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாம் வந்து இங்கே வந்து தான் நிறைவு பண்ணுவோம். இந்த குன்னத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ முன்ன விட இங்கே குன்னத்தூர் பகுதியில் மதமாற்றம் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலே இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளின் நடமாட்டம் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த கம்யூனிஸ்டுகள், அர்பன் நக்சல்கள் இப்படியான இவர்களுடைய பணிகள் எல்லாம் இங்கே அதிகமாக இருக்கிறது. இன்னும் இந்த குன்னத்தூர் இந்த பகுதியில் திமுக அதிமுக தான் அரசியல் இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ அரசியல் மாறிக்கிட்டு இருக்கு. திருவாரூரிலே நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு கூடிய கூட்டம் திமுகவா அதிமுகவா என்று இருந்ததை மாற்றி திராவிடமா தேசியமா என்கின்ற அந்த நிலைக்கு இன்றைக்கு தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே கழகங்கள் இல்லாத தமிழகம், நான் தைரியமா பேசுவேன், நான் ஒண்ணு பிஜேபி கிடையாது, கழகங்கள் இல்லாத தமிழகம், திராவிட இயக்கங்கள் இல்லாத தமிழகம், தமிழகத்திலே லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான அரசியல், ஆன்மீக அரசியல், ஒரு திராவிடத்திற்கு மாற்று இன்னொரு திராவிடம் அல்ல, திராவிடத்திற்கு மாற்று தேசியம் இந்து மக்கள் கட்சி தன்னுடைய லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தமிழ் மொழி நமது மூச்சாகும், பாரதங்கள் உடலாகும், இந்து தர்மம் எங்கள் உயிராகும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை வள்ளுவன் கோட்டையாக மாற்றி காவி கோட்டையாக இந்த தமிழகத்தை மாற்றுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.